தூதர். அல்லாஹ் என்ன சொல்றானோ அதை தான் நான் செய்வேன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தான் போதிக்கிறான். பெருமானார் எடுத்த அந்த நடவடிக்கையை யார் ஆட்சேபனம் தெரிவித்தார்களோ அது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடந்தது. அல்லாஹ் ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். அதை குறித்து நீங்கள் எப்படி கருத்து பேசலாம்? இதான் அங்கே உள்ளதுக்கு தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். முதல்ல தெரிஞ்சுங்க, ஷரியத்துடைய சட்டங்களை விமர்சிக்காதீர்கள். நாம் வந்து அரசாங்கம் கொண்டு வந்தால் கடுமையாக ஆர்ப்பரிக்கிறோம், ஆர்ப்பாட்டம்லாம் செய்கிறோம். மோடியும் அமித்ஷாவும் இஸ்லாத்தினுடைய எதிரிங்கிறோம். நமக்குள்ளே 1000 எதிரி உட்கார்ந்துருக்கிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்த்து பேசுகிற அத்தனை பேரும் மார்க்கத்தின் எதிரி தான். ஷரியத்தில் குறை காணுகிற அத்தனை பேரும் மார்க்கத்தினுடைய எதிரி தான். இப்போ நாம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை பின்பற்றாமல் இருக்கிறோம். வாரிசுரிமை சட்டத்தை பின்பற்றுவதில்லை, வசியத்துடைய சட்டத்தை பின்பற்றுவதில்லை, ஹிபாவுடைய சட்டத்தை பின்பற்றுவதில்லை, வக்ஃபுடைய சட்டத்தை பின்பற்றுவதில்லை. நான் அடிக்கடி சொல்கிறதுண்டு மாணவர்களுக்கு, உம்மத்தில் 4 விஷயங்கள் ஒரு பெரிய சொற்பொழிவு ஒவ்வொரு இடத்துலையும் நடத்தணும். வசியத்துனா என்ன, வாரிசுரிமைனா என்ன, வக்ஃபுனா என்ன, ஹிபானா என்ன, பெரிய பாடமே நடத்தணும். இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முன்னால் அடிபணிவது அல்லாஹ்வுடனான ஒழுக்கம். அல்லாஹ் முதல் ஆயத்தில் நமக்கு அதை கற்றுத்தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துக்கத்திமு பைன யதை இல்லாஹ். அல்லாஹ்வுடைய சட்டத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க. அப்படியா? அல்லாஹ் சொன்னால் அது நம்ம பேசக்கூடாது, முடிஞ்சு போச்சு. நமக்கு அது ஒரு பாதகமாக வெளிப்படையில் தெரியலாம், பேசக்கூடாது. இது முதல் ஒழுக்கம். ரெண்டாவது ஒழுக்கம் என்ன? அல் அதபு மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடனான ஒழுக்கம், அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் இப்போதும். என்ன ஒழுக்கத்தை அல்லாஹ் கட்டும்? நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும். உங்களுடைய குரல்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய குரலுக்கு முன்னால் உயர்த்தாதீங்க, உயர்த்தினா உங்கள் அமல்கள் அழிஞ்சு போயிடும்ட்டான். இந்த ஆயத்து இறங்கின பிறகு சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நடந்தார்கள் என்கிற சரித்திரத்தை இங்கே சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. சரித்து அபுபக்கர்தான் சொல்லுவாங்க, இந்த ஆயத்து இறங்கின பிறகு யார சொல்லலாம், இனிமே நான் உங்கள்கிட்ட ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ரகசியம் பேசுனா எப்படி பேசுவார்? நான் அந்த மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். நம்ம ஒரு ஆள்கிட்ட ரகசியம் பேசுனா எப்படி பேசுவோம்? யாருக்குமே கேட்காது இல்லையா? இப்போ சொன்னாங்க, இந்த ஆயத்து இறங்கின பிறகு இப்போ நபிக்கு முன்னால் குரலை உயர்த்தாதீர்கள். இந்த ஆயத்து இறங்கின போது சொன்னாங்க, இனிமே நான் உங்கள்கிட்ட ரகசியம் பேசுகிற மாதிரி தான் நான் பேசுவேன், ஏன்னா என் சத்தம் கூட்டிடுச்சுன்னா என் அமல் போயிடுவோன்னு பயப்படுறேன். ஒரு சஹாபினா வீட்டை விட்டு வெளியே வரல, அவருக்கு இயற்கையாகவே குரல் பெருசு. எங்கே என் அமல் போயிடுச்சோங்கிற பயத்தில் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தார். இது அல்லாஹுடைய தூதருடனான ஒழுக்கம். பெருமானார் மீது அவர்களோடு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கிறது தனி பயானாக பேசப்படணும். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வாங்க, யாராவது மஸ்ஜிதுன் நபவியில் சத்தமாக பேசினாலோ